عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله يعلم ما تحمل كل أنثى وما تغيض الأرحام وما تزداد وكل شيء عنده بمقدار. عالم الغيب والشهادة الكبير المتعال. صدق الله العظيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, பாச நேசத்திற்குரிய இறை நல்லடியார்களே, பத்தாவது நாளினுடைய தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு இன்று ஓதப்பட்ட குர்ஆனிலிருந்து சில பகுதிகளுக்கான விளக்கங்களை தெரிந்து கொள்ள நாம் எல்லாம் ஆர்வத்தோடு இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஆர்வத்தை ஆசையை பிரயோஜனம் உள்ளதாக ஆக்குவானாக. புனித இரவுகளின் வாயிலாக நரக விடுதலை வழங்கக்கூடிய நாயன் அல்லாஹு தஆலா அந்த பட்டியலில் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. புனித இரவுகளின் வாயிலாக ரஹ்மத்து பொழியக்கூடிய நாயன் அந்த ரஹ்மத்து பொழியப்படுகிற பட்டியல்களில் நாம் அனைவரையும் சேர்த்தருள் புரிவானாக. நம்முடைய குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து அல்லாஹு தஆலா நாம் அனைவரையும் அவனுடைய சிறந்த நல்லடியார்களின் கூட்டத்தில் சேர்ப்பானாக. கணேந்திரக்குரிய நன்மக்களே, இன்று குறிப்பாக சூரத்துல் யூசுப் என்பது முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கு முன்புள்ள சூராக்களிலிருந்து சில பகுதிகள் ஓதப்பட்டது. இது சூரத்துல் யூசுப் என்று சொல்லப்படுகிற இதனுடைய தப்சீர்கள், இதனுடைய விளக்கங்கள் பல ரமலானுடைய தராவீஹின் மூலமாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இருப்பினும் சுருக்கமாக ஒரு சில விஷயத்தை தெரிந்து கொண்டு நான் ஓதி காண்பித்த வசனத்திற்கான விளக்கத்திற்கு செல்லலாம். பொதுவாக சூரத்துல் யூசுஃபின் வாயிலாக அல்லாஹு தஆலா போதிப்பது என்னவென்று சொன்னால், ஒரு தந்தை தன்னுடைய மகனோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறை, அதே போல இந்த காதல் திருமணம் என்பதாக சொல்லிக்கொண்டு சில பல நபர்கள் அந்த காதலில் மூழ்கி திளைக்கக்கூடிய ஒரு நிலை, இது செய்யலாமா கூடாதா அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா விளக்குகிறார். அதே போல கனவு சம்பந்தமான விளக்கம், கனவு காணுகிறோமா இல்லையா அது சம்பந்தமான விளக்கம். அதே போல பிறர் நமக்கு அநீதம் செய்திருந்தாலும் அவர்களை மன்னித்திடக்கூடிய மனோநிலை, அதே போன்று எந்த ஒரு பெண் மீதும் அவதூறை வாரி இறக்கிடக் கூடாது என்பதற்கான விளக்கம், இது போன்று பல்வேறு தகவல்கள் அடங்கியதாக இந்த சூரத்துல் யூசுப் என்பது ஆக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆரம்பமாக ஒரு தந்தையாகிறவர் தன்னுடைய பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் யூசுஃபின் மூலமாக போதிக்கிறார். குறிப்பாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 மகனார்கள் இருந்தார்கள். இந்த 11 நபர்கள் இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மட்டும்தான் அவர்கள் அதிகப்படியான பிரியம் கொண்டவர்களாக இருந்தனர். இதனால் என்ன ஆயிற்று என்று சொன்னால், இன்ன பிற உடன்பிறப்புகளுக்கு யூசுஃபை மீது பொறாமை வந்து அந்த யூசுஃபை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சென்றார்கள். அதே போன்று நடந்ததாக பொய்யான கதையெல்லாம் சொன்னார்கள் என்றெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக தெரியப்படுத்தினார். இதிலிருந்து விளக்கப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, யார் சொல்லல்லா இந்த மாதிரி என் பையனுக்கு நான் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஜும்மால கூட ஒரு முறை சொல்லி காமிச்சது எனக்கு ஞாபகம். நான் அன்பளிப்பு கொடுத்திருக்கிற நாயகமே என்று சொன்ன உடன் அப்ப சல்லல்லாஹு கேட்டாங்க, ஏன்பா இன்னொரு பையன் இருக்கிறானே அவருக்கு கொடுத்தாயா? இல்லையா ரசூலல்லா, அப்படியா? ஒரு மகனிடம் கொடுத்த அன்பளிப்பை நீ திரும்ப பெற்றுக்கொள் என்று சொன்னார்கள். ஏன் அந்த மாதிரி சொன்னாங்க தெரியுமா? கொடுத்தா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும், கொடுத்தால் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும். இங்க பாசம் பாரு, ஏன் ஒரு நம்ம ஒரு மகன் மீது பாசம், இன்னொரு மகன் மீது பாசம் கிடையாது. பாசம் இருக்கும், இல்லைன்னு இல்ல, கொஞ்சம் கம்மியா இருக்கும், குறைவா இருக்கும். அதனால கொடுத்தா ரெண்டு பேருக்கு சமமா கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. ஒருவருக்கு கொடுத்து ஒருவருக்கு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து ஈகோ ஏற்படும், பொறாமை ஏற்படும், போட்டி ஏற்படும். இறுதியில் அவர்கள் தந்தைக்கு எதிரியாக மாறுவார்கள், சகோதரர்கள் சகோதரர்கள் சகோதரர்களுக்கு எதிரியாக மாறிவிடுவார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவர்களோடு பிறந்த அந்த 10 நபர்களும் தான் இவர்களை பாழ்கிணத்தில் கொண்டு போய் தள்ளலாம் என்று முடிவெடுத்து தந்தையிடத்தில் பொய் சொல்லி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தையிடமிருந்து அழைச்சிட்டு போய் பாழ்கிணத்துல போய் தள்ளி விட்டாங்க. பிறகு அல்லாஹ் பாதுகாத்தான் வேறு விஷயம் இல்லையா?
அப்ப இந்த அளவுக்கு செல்றதுக்கு காரணம் என்ன? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மட்டுமே அதிகப்படியான பிரியம் வைத்திருந்தார்கள். என்ன ஒரு காரணத்தினால். இன்னொன்று, கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த காதல் மோதல் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல நம்முடைய வாலிபர்கள் ஈடுபட்டு இருப்பதை பார்க்கிறோம். வாலிபர்கள் சொன்ன ஆண்கள் மட்டும், ஆண் வாலிபன் மட்டுமல்ல, பெண் வாலிப பெண் கூட அது போன அது போல ஒரு சிந்தனை ஆகி போனது. கல்லூரி காலேஜ் அப்படின்னு சொன்னாலே இந்த முசீபத்து இல்லாம இல்லை என்றாகி போனது. இதற்கு வடிகாலாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பருவ வயது வந்துருச்சுன்னா உடனே திருமணம் செஞ்சு கொடுக்குறது. இதற்கு தீர்வு என்ன? பருவ வயது வந்து விட்டால் உடனே திருமணம் முடித்து கொடுப்பது, இதுதான் தீர்வு. இது தவிர நம்முடைய வீடுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இப்பதான பையன் படிக்கிறான், இப்பதான காலேஜ் படிக்கிறான், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், அது முடிஞ்சு போச்சா? அது எத்தனை இயர் அந்த அந்த இயர்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு சரி இவனுக்கு திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை பெற்றோர்களுக்கு லேசா அந்த நேரத்துல வந்தாலும் பையன் வந்து சம்மதிக்க மாட்டான். இப்ப வேணா இப்ப வேணாமா பாத்துக்கிறோம். காரணம் என்ன? அப்படி சொன்னாலே வேலைக்கு ஏதோ ஒரு போயிட்டு ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப வேணாம், ஏன் வேணாங்கிற கேப்பாங்க. பாப்பா கோயிலுக்கு படிச்சு முடிச்சிருக்கிறேன், சர்டிபிகேட் தூக்கிட்டு போகணும், தெரிஞ்சவா அலைய வேண்டியிருக்கிறது, அந்த நெட்ல நான் என்னுடைய இது பார்க்கணும், அதை காமிக்கிறதுக்கு காமிக்கணும், அப்ப கம்பெனில இருந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க, நான் போவேன் வருவேன். எவ்வளவு வேலை இருக்குது, எல்லாம் வேலை எல்லாம் முடிச்சு ஒரு செட்டில் ஆகிற வரைக்கும், இவன் சொல்ற செட்டில் வேற, அந்த செட்டில் ஆகிற வரைக்கும் என்ன செய்யும்? கொஞ்சம் கல் கல்யாணத்தை பிற்படுத்துங்க. உடனே பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பரவாயில்ல பையன் ரொம்ப பொறுப்பா இருக்கிறான், அக்கறையா இருக்கிறான், ஆனா இவன் போட்ட திட்டம் வேற, அது தெரியாது. பிறகு ஒரு நேரம் அவர்கள் வருத்தப்படுவார்கள், அப்பொழுதுதான் தெரிய வரும். அதே போல பெண் பிள்ளையும் அப்படிதான், குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னா முடிச்சிடணும், வேண்டாம்னு சொன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நடப்புல நீங்க நிறைய பார்க்கலாம், ஒரு பெண் பிள்ளையிட்ட நீங்க திருமணத்தை பத்தி பேசும்போது வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லணும், இன்னும் கொஞ்சம் லைட் பண்ணி பேசும்போது வேண்டாம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நீங்க நெருக்கமா கொடுத்து நெருக்கடி கொடுக்கும் பொழுது அழுக ஆரம்பிச்சிடும், அழ ஆரம்பிச்சிடும் அப்படின்னா நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிற வேண்டியதான். அதுல ஏன்னா காலம் அப்படி இருக்குது, இது வந்து சும்மா நான் கதை ஒண்ணு பேசுறதுல நடப்பு, இது நடைமுறையில் இருக்கிறது. அவனால்தான் சொல்லதாலே சொன்னாங்க, குறிப்பிட்ட வயது வந்தா வாலிபர்களே, பருவ வயதை தொட்டு விட்டால் உங்களுடைய உடல் ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் சொல்லலாம் அறிகிறார்கள். அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பருவ வயது வந்துருச்சுன்னா நீங்க திருமணம் முடிச்சிருங்க. யாவான வாலிபர்களே, யார் உங்களில் திருமணம் முடிக்கும் தகுதியை பெற்று விட்டீர்களோ உடனே திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பருவ வயது வந்துடுச்சு. அப்ப அந்த காலத்தில் அல்லாஹ் இயற்கையாக ஏற்படுத்துவது, அதற்கு வடிகால் திருமணம் தான். திருமணம் செய்யாமல் அவன் அப்படியே விட்டுட்டோம் சொன்னான், இவன் வேலைக்காவது போயிருவான். பாருங்க, நடைபெறக்கூடிய திருமணங்கள், நடைபெறக்கூடிய திருமணங்களில பொதுவாக இஸ்லாத்துக்குள் மக்கள் பிரியப்பட்டு வருகிறார்களோ இல்லையோ, இஸ்லாத்தினுடைய அழகையும் இஸ்லாத்தினுடைய வனப்பையும் இஸ்லாத்தினுடைய அந்த அற்புதமான குணப்பாடுகளையும் புரிந்து அறிந்து வருகிறார்களோ இல்லையோ, ஆனால் இன்று இஸ்லாத்துக்கு நிறைய பேர் வர்றதாக நாம் அறிகிறோம். ஆனால் அது எந்த அளவுக்கு உறுதியாகவும் இஸ்லாத்தில் இருக்காங்க நமக்கு தெரியாது. இன்னைக்கு இஸ்லாத்துக்கு வர்றாங்க நம்ம சொல்லுவோம், என்ன எந்த எந்த விஷயத்துல வர்றாங்க? இந்த காதல் போதைங்கிற விஷயத்துல வரும். முன்னாள் சுப்பிரமணி இன்னால் காதல் பார்த்தாவா மாறியிருப்பான், இல்லைன்னா முன்னாள் மீனா இன்னால் வந்து ஆயிட்டாவா மாறியிருப்பான். மாறுறது பிரச்சனை இல்லை, ஆனா எதற்காக மாறினாள் என்று சொன்னால் அந்த காமத்துக்காக மாறினார்கள், அவ்வளவுதான். இதனால சரி மாறி வரது அலகம்துல்லா, ஏதோ ஒரு காமத்துக்கு வந்த ஒரு புதீபத்துக்கு வந்த ரைட்டு ஓகே, நீ வந்ததுக்கு வரை ஸ்திரமா இருக்கணுமா இல்லையா? அதே நேரத்தில் பெற்றோர்களும் அதை கண்காணிப்பது கிடையாது. யாரும் அங்கிருந்து எடுத்து இங்க மாத்தி திருமணம் செய்யறாங்களோ அந்த பெற்றோர்கள் பொறுப்பாக அவர்கள் இஸ்லாமிய பெற்றோர்கள் பொறுப்பாக கண்காணிப்பது கிடையாது, அதை அப்படியே விட்டுருவாங்க. அதாவது பையன் வந்து சொல்லுவான் பாப்பாட்ட அம்மாட்ட, இங்க பாருங்க நான் கல்யாணம் முடிச்சா கவிதாதான் முடிப்பேன்மா, கல்யாணம் முடிஞ்சா அவ்வளவுதான் முடிப்பேன், இல்லைன்னா எதனை முடிச்சு செத்து போயிடும் அப்படிமா. அப்ப இவங்க என்ன செய்வாங்க? மகனோட அழுவாங்க, அழுவாங்க, ரெண்டு மூணு மாதம் வீட்டுல உட்காந்து அழுவாங்க. பிறகு லேசு லேசா சொந்த பந்தங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, சொந்த பந்தங்கள் சொல்லுவாங்க, உன் பையன் போகும்போதே தெரியும், இப்பதான் வந்து சொல்றப்பா. அப்ப அப்ப போகும்போதே தெரியுமா ஏன் வேண்டாம், ஏன் எனக்கு எங்கள்கிட்ட வந்து சொல்லலாம்மா? இன்றைய சொந்த பந்தங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாமே போக விட்டு வேடிக்கை பார்த்துட்டு கடைசி நம்ம காலில் வந்து விளக்கம் அப்படிங்கிற சிந்தனையில தான் இருக்கிறாங்க. அதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இப்ப கண்ணியத்திற்குரிய சோழன், இப்ப நாம சொந்த பந்தங்களுடைய உதவியை இந்த விஷயத்துக்கு நாடி போனோம்னு சொன்னா அவங்க நீதிபதிக்கு மேல மாறிடுவாங்க. நீதிபதியாவது ஒரு 10 வாயிலாம் முடிஞ்சு 11 வாயில ஜட்மெண்ட் கொடுத்துருவாரு,
ஆனா நீ சொந்த பந்தங்கிட்ட ஒரு உதவியில போயிட்டீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் நீதிமன்றமே பெஸ்ட் நீங்க முடிவு செஞ்சிடலாம். அப்ப உலகத்தினுடைய வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்குது. கையில என்ன ஆச்சுன்னு ரெண்டு மூணு மாசம் உட்கார்ந்து அழுவாங்க, பையன் சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு கடைசி என்னதான் செய்யறது, ஊர் மக்களுக்கு மத்தியில மரியாதையே இருக்கிறமே அப்படின்னு சொல்லி பிறகு பையன் சொல்லுவாங்க, டே அந்த பொண்ணு இங்க வந்துருவாளா இல்லையா, இல்ல நான் அவட்ட போய் கேட்கணுமா. பிறகு இது கேட்கறதுக்கு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் ஓடும், அதுக்கப்புறம் கேட்டுக்கிட்டு கடைசியில் அந்த பொண்ணு வீட்டுல அங்கெல்லாம் கல்லி கழுவி விட்டுருவாங்க, நீ போறாங்க அப்படியே போயிருக்கு வராது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நான் ஐந்தாவது மாறிக்கிறேன்னு சொல்லி வரோம். ஆக இந்த பையனுடைய பெற்றோர்கள் மரியாதைக்காக வேண்டி என்னங்க உங்க பையனுக்கு திருமணம் நடந்துச்சா, ஆமா நடந்துச்சு, இல்லை அந்த பொண்ணு பின்னால போய்கிட்டு இருந்தாங்க, இல்ல நான் முஸ்லீமா மாதிரி படிக்கிறேன், நான் முஸ்லீமா மாதிரி படிக்கிறேன், காலேஜா அந்த சர்டிபிகேட் இருக்குது அங்க இருக்கு இது இருக்கு, சும்மா சொல்றதுக்கு தான் இது உண்மையிலே இதுதான் சொல்றதுக்கு தான், முஸ்லீமா மாதிரி பண்ணிட்டேன் ஏன்னா அங்கேயே பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சேவரம், அதனால முஸ்லீமா மாத்தி பண்ணிடுறேன். சரி முஸ்லீமா மாத்திட்டீங்க, ஏதோ ஒரு காரணத்தையும் மாத்திட்டீங்க, மாத்திய பிறகு என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள இஸ்லாமிய தர்பியத்தை செய்யணும். இஸ்லாமிய தர்பியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பையனுடைய பெற்றோர்களுக்கு இன்பு கிடையாது. சீரியலை விட்டா வேற எதுவும் தெரியாது, சினிமா விட்டா வேற எதுவும் தெரியாது, பக்கத்து வீட்டுல புறம் பேசுறத விட்டா வேற எதுவும் தெரியாது. பிறகு என்ன சொல்லிக் கொடுப்பாங்க, அது அப்படியே விளக்கும் தீயினுக்கும் வலி எதையும் உன்னுடைய மார்க்கம் உனக்கு என்னுடைய மார்க்கம் எனக்கு, எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. ஆனா இதையும் சொல்லணும், இப்படி வர்றவங்க அவங்களையே மாறி போயிருது, அது ரொம்ப சொற்பம் தான். ஆனா அதிகமான இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதுதான் நடக்குது. ஒண்ணு சுப்பிரமணி இங்க வந்திருப்பான், இங்க வந்துருவான் அப்துல் காலத்துல பேர வச்சு கடைசியில யாரும் யோசிக்கிறாருங்க அப்துல் ஏதோ பேரத்து இங்க வந்துருவான், வந்த பிறகு அவன் அப்படிதான் இருப்பான். பிறகு குழந்தை பிறந்தால் குழந்தைக்கு தெரியுமா இருக்கும், இங்க பாதி அங்க பாதி இருக்கும், எம்மதமும் சம்மதம் ஒரு உருவத்தில் இரண்டு பேர் அந்த கொள்கையில தான் இருக்கும். ஒரே உருவம் பாதி ஆணா இருக்கும் பாதி பெண்ணா இருக்குமா இல்லையா, நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு உருவத்தில் இரண்டு கடவுள்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இருக்கு. சரி இதெல்லாம் என்ன ஆகுது சொன்னா சந்ததியே பாழாகி போயிருது. கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க, கலப்பு திருமணம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை பேர் வாங்கி போயிடுவாங்க. அல்லாவிடத்துல ஆக மட்டமான பேர் அல்லா பாதுகாக்கிறது கண்ணியத்திற்குரிய சோழ இந்த காதல் அப்படின்னு போனாலே இந்த முசீபத்து இருக்கின்றது. காதலினால் அங்கு வெற்றி என்பது கிடையாது, அங்கு இடிவுதான் இருக்கிறது. இது போன்ற தவறான தேடலால் இடிவுதான் ஏற்படுகிறது என்பதை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் ஒன்றை அல்லாஹ் நிகழச் செய்து அங்கு சில பல சர்ச்சைகள் ஏற்பட்டு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவறின் பக்கம் நெருங்கல, அந்த அம்மையாரும் தவறு செய்ய முற்பட்டார்கள், ஆனால் தவறு ஏற்படவில்லை. ஆனா ஊர் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தன்னுடைய அரண்மனையில் பணி செய்யக்கூடிய ஒரு வாலிபனை இந்த அதிகாரியின் மனைவி விரும்பி இருக்கிறாளே, நெருங்கி இருக்கிறாளே, இது சரியா என்று அதிகமா பேச ஆரம்பித்தாங்க. பிறகு இந்த துலைகா அம்மையார் என்ன செஞ்சாங்கன்னு எல்லாரையும் அழைத்து விருந்து போட்டு இவர்களுக்கு தன்னுடைய நிலையை விளக்க வேண்டும் என்று தெரியப்பட்டார்கள். எல்லாரையும் அழைத்து விருந்து போட்டாங்க. விருந்து போட்டு முடிச்சுட்டு ஒரு கையில ஒரு பழத்தையும் ஒரு கத்தியையும் கொடுத்தாங்க, கையில ஒரு பழத்தையும் கத்தியும் கொடுத்தாங்க. நான் சொல்ற வரைக்கும் நீங்க இதை அறுத்து சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி சொல்றாங்க, நான் சொல்லும் வரைக்கும் இந்த பழத்தை நீங்கள் அறுக்க கூடாது அப்படின்னாங்க. சரி எல்லாம் ரெடியா கையும் கத்தியும் பழமும் கையில வச்சிருக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த புறத்துல இருக்கிறாங்க. ஜுலைகா அம்மையார் நேர அந்த அறைக்கு போய், யூசுஃபே நீங்க இந்த பக்கமா வந்துட்டு அப்படி போங்க அப்படின்னாங்க. விருந்து சாப்பிடக்கூடிய பெண்கள் இருக்கிறார்களா இல்லையா, அந்த மஜ்லிஸ் குல்சுமா நடந்துட்டே நீங்க ரிட்டர்ன் வந்துருங்க அப்படின்னாங்க. அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய பகுதியில் நடக்க ஆரம்பித்தார்கள், அந்த பெண்களுக்கு மத்தியில் நடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். இப்பொழுது சுலைகா அம்மையார் சொன்னாங்க, இப்ப நீங்க பழத்தை அன்று சாப்பிடுங்க. உடனே இந்த பெண்மணிகள் பழத்தை அறுத்தாங்க, அறுக்கலன்னு இல்ல பழத்தை அறுத்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோற்றத்தை பார்த்த உடனே மதிமயங்கினார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன தங்களுடைய கரங்களை வெட்டி கொண்டார்கள், பழத்தையும் வெட்டி கரத்தையும் வெட்டினார். எதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அழகில் மதிமயங்கிய பெண்கள் அனைவருமே பழத்தையும் வெட்டினார்கள், குறிப்பாக தங்களுடைய கரங்களை நெருக்கினார்கள் வெட்டினார்கள் மதிமயங்கிட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து போயிட்டாங்க, ரொம்ப நேரமா உள்ள போய் ரத்தம் ஊத்துது, உணர்வே இல்லை. பிறகுனா சுலேகா அம்மையார் நினைவு ஊட்டுகிறார்கள், என்ன ஆயிற்று, பழம் அறுக்க சொன்னால் கரங்களை அறுத்து கொண்டிருக்கிறீர்களே என்ன. பிறகு அவங்க சொன்னாங்க, இல்ல இல்ல என்ன ஆயிடுமா,
அதுக்கு முன்னாள் இது மனிதரே அல்ல. அந்த பெண்கள் சொன்னாங்க, இவர் ஒரு மனிதரே அல்ல. மாஹாதா பசரா, இவர் மனிதரே அல்ல. இன் ஹாதா இல்லா மலக்கும் கரீம், இவர் தங்கை பொருந்திய மலக்கே தவிர வேறில்லை என்றார்கள். ஏன்னா மனிதர் வந்து இவ்வளவு அழகா இருக்க வாய்ப்பு இல்லை. இவர் மலக்கு, மலக்கு மலக்கை தவிர வேறு இல்லை என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்ட, அவர்களை கண்டு அழகின் மதிமையேங்கிய பெண்கள் கொடுத்த சர்டிபிகேட். இப்ப சுலேகா அம்மையார் சொன்னாங்க, இங்க பாருங்க என்னை பத்தி நீங்க தவறா பேசுனீங்கல்ல, நீங்க எவ்வளவு நேரங்க பாத்தீங்க, சத்து நேரமே இவரை நிதானித்தீர்கள். சத்து நேரமே, சத்து நேரமே உங்களுடைய பார்வை அவர் மீது அவதானம் செய்தது. கொஞ்ச நேரம் தான் பார்த்தீங்க, கொஞ்ச நேரம் பார்த்த உடனே உங்களுடைய நிலை தடுமாறி பழத்தையும் மறுத்து கரங்களையும் மறுத்தீர்களே. அவர் என்னுடைய அரண்மனையிலேயே பணி செய்கிறார், அரண்மனையிலேயே தங்குகிறார். நான் அவரை அடைய முற்பட்டது உண்மைதான், அவரை நெருங்க அடைய முற்பட்டது உண்மைதான். ஆனால் அவர் பரிசுத்தவான்களின் ஒருவராக இருந்தார், என்னை விட்டு வெகு தூரம் சென்றார். ஆனால் நான் அடைய முற்பட்டேனே தவிர எந்த ஒரு தவறும் நிகழவில்லை. இப்ப சொல்லுங்க, நீங்க சிறந்த பெண்களா, நான் சிறந்த பெண்ணா சொல்லுங்க. சுலேகா அம்மையாருடைய நிகழ்வு, நான் சொல்ல வருவதை இருக்கிறதே சில பல பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டுச்சு. இதனால இந்த பெண்மணி அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மையல் கொண்டதால், காதல் கொண்டதால் பல பிரச்சனைகள். ஊருக்குள்ள தவறா பேச ஆரம்பிச்சாங்களா, பிறகு இவங்க நிரூபிச்சாங்க வேறு விஷயம். அப்ப இந்த காதல் மோதல்னு சொன்னாலே அது பிரச்சனையில வந்து முடியக்கூடிய விஷயம்தான் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த சூராவில ஒரு பகுதியில் நமக்கு சொல்லி தருகிறார். அதனால நம்முடைய வீட்டு வாலிப ஆண்களாக இருந்தாலும் சரி, வாலிப பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாகிய நாம் எக்காலமும் எந்நேரமும் அவர்களை கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும், அவர்களை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கணும். என் பிள்ளை நான் நீங்க சந்தேகப்படுறது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சொல்லிட்டீங்க, நீங்க தான் ஏமாந்தவங்க. எல்லா நேரமும் கண்காணிக்கணும். இப்ப செல்போன் நேரம் வாங்கி கையில கொடுத்துறோம், அந்த பொண்ணு பஸ்ல ஏறும்போது காலில் வைக்கிறது, அது எங்க போய் இறங்குறது தெரியல, ஸ்டாப்ப விட்டுறது, கடைசியில் அங்க போய் வேற ரூட்டிக்கிட்டு வாங்குறது, தெரியாம சேர்ந்து வந்துட்டேன், நான் இறங்கக்கூடிய இடம் அது, கண்டக்டர் அப்ப சொல்லுவாங்க நோட்டிக்கிட்டு வாங்கி அப்படிமா. அப்ப அந்த மாதிரி ஆகுது. மதிமயங்கி இறையதையோ படிப்பை இழந்து, மரியாதை இழந்து, மானத்தை இழந்து எத்தனையோ குடும்பங்களில் நடப்பில் இருக்கிறதா இல்லையா? பெயர் அளவில் தான் அவர்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள், இதுதான் உண்மை. ஆனா விதிவிலக்கு இருக்கிறவர் வேறு விஷயம், ஒன்று ரெண்டு நல்லா நல்லபடியாவும் இருக்குது. ஆனா பெருவாரியா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து முசீபத்து தான் ஏற்படுகிறது. அதனால் நம்முடைய பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட வயசு வந்தவொன்னா நான் படிக்கிறான், அதை தேடுறேன், இதை தேடுறாங்கிறதுக்கு முன்னதாக நீங்க திருமணம் செஞ்சு வச்சிட்டீங்கன்னு சொன்னா அங்கியபின் ஐயாவும் நீதாதிக்கும் நீகும். அதாவது அல்லாஹ் அதுல என்ன சொல்ல, என்ன கருத்து சொல்ல வர்றான்னு சொன்னா, பொதுவாக ஆடவர்கள் வந்து இப்படி பின்னால போவாங்க, இது படிக்க முடியல, அதேபோல வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், நான் வாழ்க்கையில செட்டில் ஆகணும் அப்படிமா, இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீ அதெல்லாம் கவலைப்படாத, வரக்கூடிய பெண் மூலமாக உனக்கு பறக்கத்தை செய்வான், பெண் மூலமாக உங்களை செல்வந்தனாக உயர்ந்த நிலைக்கு அல்லாஹ் கொண்டு செல்வான். அதனால நீங்க சுண்ணத்தான காரியத்தை திருமணத்தை சீக்கிரமா முடிங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அல்லாஹ் ஆயத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகிறான். பெண் மூலமா நீ பணக்காரன ஆன அப்படின்னு சொன்னா அங்கிருந்து வாங்கறதுங்கிற பொருள் அல்ல, அங்கிருந்து வாங்கறதுங்கிற பொருள் அல்ல. அதான் சொன்ன மானசீகம் அது பறக்கத்துன்னு சொன்னாலே விளக்கம் சொல்ல முடியாது. நாளைக்கு சொன்னமா இல்லையா, பறக்கத்துக்கு விளக்கம் சொல்ல இயலாது, அறிவை கொண்டு சிந்திக்க முடியாது. இப்படி சொல்லலாம், குறைவாக இருக்கும், அதை கொண்டு நிறைவான நபர்கள் பலன் பெறுவார்கள், அவ்வளவுதான். அது எப்படி அப்படின்னு உள்ள விளக்கத்துக்கு போனோம் அப்படின்னு சொல்ல நம்ம இங்க உட்கார முடியாது. அதனால இது வந்து அல்லாஹ்வினுடைய அவன் புறத்திலிருந்து வழங்கக்கூடிய அருள் மலைகளில் உள்ளதாகும். அதனால திருமணம் என்பது அதான் சரதாளர் சொன்னாங்க, அந்நிக்காகமின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறையில் நின்றும் உள்ளது. சமன் ரவிதான் சுன்னதி தலைச்சமின்னி, எவர் இந்த திருமணம் என்ற சுன்னத்தை நிராகரிப்பாரோ விடுவாரோ அவர் என்னை சேர்ந்தவர் அல்ல அப்படின்றார். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் மாற்று மதத்தில் எத்தனையோ நபர்கள், நாங்கள் திருமணம் செய்யாம மேல மேல போய்கிட்டு இருப்போம், திருமணம் செய்யாமல் இருந்தால்தான் கடவுள் கிடைப்பார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அங்கு சில சாமியார்கள் இருக்கலாம், சில பாதிரிமார்கள் இருக்கலாம். இவர்களுடைய அடிப்படை கொள்கை என்னன்னு சொன்னா, நாங்கெல்லாம் புனிதர்கள், ஏன் திருமணம் செய்யாமல் இருக்கிறோம், ஏன் திருமணம் செய்யாமல் இருக்கிறோம், திருமணம் என்பது ஒரு அசிங்கம்,
அந்த அசிங்கத்தில் இருந்தால் இறைவன் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர பிறகு பத்திரிகையில் அவங்களுடைய வரலாறு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா என்னென்ன செய்யறாங்க வைக்கிறாங்க எல்லாம் நமக்கு தெரியுது திருமணம் செஞ்சாதான் முழு பண்ணிருக்கிறாங்க திருமணம் செய்ய மாட்டேன்னா இயற்கையிலே உங்களுடைய உடலில் எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பிறகு சிறிய குழந்தையாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துருச்சுன்னு சொன்னா உங்களுடைய பார்வையில் ரசாயன மாற்றங்கள் ஏற்படுகிறது எதையாவது பார்த்தா என்று சொன்னால் உச்சியிலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் மாற்றம் ஏற்படும் அப்ப அந்த மாற்றத்திற்கு ஒரு வடிகால் வேணும்னு சொன்னா திருமணம் தான் அப்ப இதே ஒரு பிரச்சனையிலே இவர் இருக்கிறாரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பிறகு பார்வையை கட்டுப்படுத்த முடியல அதை செய்யாம இருக்க முடியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இறை வணக்கத்தில் எப்படி இவர் ஒன்றி போக முடியும் இதே ஒரு அதிகமான சிந்தனை தான் தொழுகைக்குள் வரும் இந்த வித அமல்களில் வரும் பிறகு என்ன ஆச்சு அமல்களில் ஒரு பரிபூர்ணத்துவம் ஏற்படாது இறை பொருத்தம் ஏற்படும் என்று நம்மால் சொல்ல இயலாது அதே நேரத்தில் இவருக்கு வடிகாலாக அல்லாஹ் ஏற்படுத்திய ஜோடி வந்திருக்குன்னு சொன்னா இது அல்லாஹ்வுடைய நியதி பெரியப்படக்கூடிய பெண்களை இரண்டு இரண்டாக மும்மூன்றாக நன்னான்காக நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் பெரியப்படக்கூடிய பெண்கள் அப்படிங்கிற போய் காதல் செய்யறது அப்படிங்கிற பொருள் அல்ல முறையாக பார்த்து அதை பேசி முடிச்சு முறையாக போய் பார்க்கிறோமா இல்லையா பிறகு அதுல நமக்கு பெரிய பிரச்சனை இல்லையாங்கிறது சொல்லணும் இந்த மாதிரி அப்போ அந்த பெண்களை திருமணம் முடிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கலாம் அப்ப அந்த நிம்மதி கிடைத்தால்தான் மற்ற எல்லா காரியங்களிலும் நிம்மதி இருக்க முடியும் அந்த நிம்மதி சீர்கட்டு போயிட்டுன்னு சொன்னா அது ஒண்ணு கேரண்டி சொல்ல இயலாது அதனால கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த விஷயத்தில் மிக கவனமாக இருந்திட வேண்டும் இதை பற்றி அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் யூசுஃபின் வாயிலாக தெரியப்படுத்துகிறான் கேள்வி பண்ண ஆரம்பமாக ஓதி காமித்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்வதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆயிரும் இதனால சுருக்கமாக சொல்லி நான் விட்டுறேன் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹை ஆளவு மாதா அப்படிங்கிறதுக்குள்ள உண்டா ஒவ்வொரு பெண்ணும் கருப்பையில் சுமந்து கொண்டு இருப்பதை அல்லாஹ் அறிகிறான் கருவறையில என்னத்தை சுமக்கிறாங்க அல்லாஹ்வுக்கு தெரியும் உமா தபீதுல் அர்ஹாமு உமா தஸ்தார் குறை மாதத்தில் அந்த கருப்பைகள் பெற்றெடுப்பதையும் நிறை மாதத்தில் அந்த கருப்பைகள் பெற்றெடுப்பதையும் அல்லாஹு தஆலா அறிகிறான் அவரிடத்தில் ஒவ்வொரு பொருளும் நிர்ணயிக்கப்பட்ட அளவில் இருக்கின்றது என்று அல்லாஹ் தெரியப்படுத்தி கருவறையில் இருக்கக்கூடிய ரகசியங்களை அறிபவன் நான் தான் இந்த உலகத்தில் எந்த ஸ்கேன வேலை செய்யாத அப்படிங்கிறான் இன்றைக்கு வயிற்றுல உள்ள குழந்தை ஆனா பெண்ணா அதுவா இதுவா அப்படின்னு பாக்குறதுக்கு எத்தனையோ ஸ்கேன் சென்டர்ஸ் இருக்குது இல்லையா இந்த ஸ்கேன் சென்டர்ல எல்லாம் போய் நம்ம ஸ்கேன் குடிச்சு பாக்குறோமே இது நம்முடைய ஒரு திருப்திக்கு தான் அந்த டாக்டருக்கே தெரியும் இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்னு தெரியும் இருந்தாலும் ஒரு விஷயம் வந்து உட்கார்ந்து இருப்பாங்க காரணம் என்ன ஏதோ காத்து வருது மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி காத்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் மருத்துவர்கள் கோச்சிக்க கூடாது இப்போ அவங்க ஒரு கர்ப்பஸ்திரி போய் ஒரு ஸ்கேன் சென்டர்ல போய் ஸ்கேன் பண்ணா அது சரியா தெரியல அப்படிம்பாரு இன்னொரு டாக்டர் உடனே என்ன செய்வார் அந்த டாக்டர் இந்த இடத்துக்கு போங்க அங்க ஒரு ஸ்கேன் இருக்கு அப்படிம்பாரு பிறகு இவங்க எங்க அங்க போவாங்க அந்த ஸ்கேன்லயும் தெரியாது பிறகு இன்னொரு இடத்துக்கு போங்க இப்படியாக பல ஸ்கேன் கடைசியில் ஒரு ஸ்கேன்ல தெரிய வரும் தெரிஞ்சுக்க அப்படின்னு திருப்தியாக்க முடியாது முழுமையான முறையில் தெரிகிறதா சொல்ல இயலாது அதனுடைய ரகசியங்களை அல்லாஹு தஆலா அறிகிறான் வயிற்றில் இருப்பது ஆணா பெண்ணா அது குருடா பார்வையுடையதா அறிவுடையதா அறிவில்லாததா அதற்கு ஊனம் இருக்கிறதா ஊனம் இல்லையா அது எப்பொழுது எந்த நேரத்தில் இந்த பூமிக்கு வரும் அது எவ்வளவு நன்மைகள் செய்யும் அதனுடைய அறிவாற்றல் எப்படி நன்மைகள் செய்தாலும் எந்த தரத்தில் நன்மைகள் இருக்கும் அதனுடைய ரிஸ்க் எவ்வளவு அதனுடைய மவுத்து எப்ப தீமைகள் செய்தால் எந்த வகையான தீமைகள் செய்யும் மக்களிடத்தில் மதிப்பு பெறுமா அல்லது மக்களிடத்தில் அவமானம் அடையுமா இதனுடைய மரணம் என்ன இது போன்ற பல்வேறு விஷயங்களை அல்லாஹு தஆலா அறிவதாக இந்த ஆயத்தில் அல்லாஹ் தெரியப்படுத்துகிறான் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கருவறையில் சுமப்பதை அல்லாஹ் அறிவிறான் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்தினுடைய ஒரு துண்டு பகுதியிலிருந்து இவ்வளவு விஷயம் இருக்கு வயிற்றுல உள்ளதை அறிகிறான் எல்லாத்தையும் அறிகிறான் இருக்கும் அது அறிவுடையதா அறிவில்லாததா குருடா ஆணா பெண்ணா எத்துணை குழந்தை வரும் எந்த நேரத்தில் வரும் பிண்டமாக வருமா உயிரோடு வருமா சதைப்பற்றோடு வருமா குறையுடையதாக வருமா ஒரு கண்ணோடு வருமா இரண்டு கண்ணோடு வருமா ஆறு கால்களோடு வருமா இரண்டு கால்களோடு வருமா அல்லது ஆறு விரல்களோடு வருமா
காது எப்படி இருக்கும், கண்ணு எப்படி இருக்கும், மூளை எப்படி இருக்கும், இவற்றை எல்லாம் இந்த உலகத்தில் நீங்க எந்த ஸ்கேன்ல போனாலும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியாது. அல்லாஹ் தாலா அறிகிறார். அல்லாஹை தவிர இந்த ரகசியத்தை அறியக்கூடியது யாரும் அல்ல. இது மட்டுமல்ல, அல்லாஹ் இன்னொரு ஆயத்துல சூரத்துல் லுக்மான் அல்லாஹு தாலா சொல்லுவான், இன்னல்லாஹ இந்தஹு இல்மு ஸாஆ, அல்லாஹ்விடத்தில் தான் மறுமை நாளினுடைய அறிவின் ஆற்றல் இருக்கிறது. உலக முடிவு நாள் எப்பொழுது வரும் என்று இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. நபிமார்களும் அதை நமக்கு சொல்லி தரவில்லை. இதனுடைய முழுமையான அறிவு என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இருக்கிறது. அதே போல வயிறுள்ள ரயிட்ட மழை பொழியக்கூடிய மழை எப்ப வரும், வானிலை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் படித்திருக்கிறார்கள், சில விஷயங்களை வைத்து சொல்றாங்க. சொல்லக்கூடியது சில நேரங்களில் நடக்கிறது, பல நேரங்களில் நடக்காமலும் இருக்கிறது. அதே நேரத்தில் பல நேரங்களில் அவர்கள் சொல்லுவது போன்று நடந்தும் விடுகிறது, சில நேரங்களில் நடக்காமலும் இருக்கிறது. அதை உறுதியாக அவர்களால் சொல்ல முடியாது. இதனுடைய முழுமையான அறிவு அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உண்டு. ஆம், கருவறையில் உள்ளதையும் அவனை அறிவான். மூணாவது விஷயம். நான்காவது, எந்த ஆன்மா நாளை அது என்ன சம்பாதிக்கும், எதை நாளை தேடும் என்பதை எந்த ஒரு ஆன்மாவும் அறிய முடியாது. இப்ப நாம இருக்கிறோம், இப்ப நாளைக்கு நாம எங்க போவோம், எதை தேடுவோம் நமக்கு தெரியாது. நாம பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சுட்டு தான் தூங்குவோம். ஆனா என்ன, விடியற் காலையில் எழும்பும் பொழுது அல்லாஹ் நம்மை எழுப்பினால் உண்டு, இல்லை என்றால் இல்லை. அப்படியே எழுப்பினாலும் நாம முதல் நைட்டு போட்டு வச்ச மாஸ்டர் பிளான் படி செயல்படுவோமா இல்லையா, முடியாது, அதுல குறை ஏற்படலாம். அதனால எந்த ஆன்மா நாளை என்ன சம்பாதிக்கும் அப்படிங்கிறது மனிதனுடைய அறிவால் கொண்டிருக்க, அது மனிதனுடைய அறிவுக்கு உட்பட வேண்டும் கூடிய விஷயம் அல்ல. அது அல்லாஹ் ஒருவனை அறிவான். ஒமா சதிரி நஃப்ஸுன் பி ஐயி அர்திங் அன் தமூத், எந்த ஆத்மா எந்த நிலத்தில் மரணம் அடையும், எப்பொழுது மரணம் அடையும், எந்த சனத்தில் மரணம் அடையும், அல்லாஹ் ஒருவனை அறிவான். இந்த ஐந்து விஷயங்களினுடைய அறிவாற்றலும் அல்லாஹ் தன் பக்கம் வைத்திருக்கிறார். இதை யாரும் சொல்ல முடியாது, யாரும் உறுதியிட்டு அறியா சொல்ல முடியும். மழை வருங்க, 1,00,000 ரூபாய் காசு கொடுங்க, பத்தையெல்லாம் கட்ட முடியாது. நாளைக்கு இப்போ இதை தேடல, இதை சம்பாதிக்க சொல்ல இயலாது, சொல்ல முடியாது. எனவே இந்த ஐந்து விதமான விஷயங்களினுடைய அறிவாற்றல், இதில் குறிப்பாக ஒன்று நான் மேலே ஓதி காண்பித்தாயன், வயிற்றில் கருவறையில் இருக்கக்கூடியதை அல்லாஹ் தாலா அறிகிறான். கருவறையில் அது எத்தனை மாதத்துல பிறகு, 9 மாதமா அல்லது 10 மாதமா அல்லது 6 மாதத்திலா அல்லது 2 வருடத்திலா அல்லது 3 வருடத்திலா அல்லது 4 வருடத்திலா, 4 வருடம் வரைக்கும் ஞானவான்கள் நமக்கு இங்க விளக்கம் சொல்லுவாங்க. 6 மாதத்திலையும் குழந்தை பிறக்கலாம், 9 மாதத்திலையும் பிறக்கலாம், 1 வருஷத்திலையும் பிறக்கலாம். ஆனா மருத்துவர்கள் சொல்லக்கூடிய குறிப்பு என்ன தெரியுமா, இந்த குழந்தை பிறப்பது என்பது 8 மாதம் 26 நாட்கள், அதாவது 266 நாட்கள் தான் ஒரு குழந்தை ஒரு ஒரு சிசு முழுமை பெற்று வெளியே வரக்கூடிய காலநிலை. ஒரு சிசுவானது முழுமை பெற்று வெளியே வரக்கூடிய காலநிலை என்பது 266 நாட்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சரி, ஞானவான்கள் நமக்கு இங்கு சொல்லி தருவார்கள், சிசு என்பது எவ்வளவு காலம் வரைக்கும் வயிற்றுக்குள் நீடிக்கும் அப்படிங்கறது கருத்து வேற்றுமை இருக்கிறது. இந்த கருத்து வேற்றுமை எல்லாம் கருத்து வேற்றுமையின் எழுத்தளவில் அல்ல, நடப்பிலும் உலகத்தில் இருந்திருக்குது. 6 மாதங்கள் முடியும் போது குழந்தை பிறக்கலாம், அதுபோல 2 வருடங்கள் வரை கூட கருவறையில் குழந்தை வளரலாம் என்று அந்த ஞாயிற்று சித்தீபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போல பிரபலியமான கலீஃபா அப்துல் மலிக் பின் மர்வான் என்று சொல்லப்படுகிற அந்த கலீஃபா அவர்கள் 6 மாதங்கள் மட்டுமே தாயினுடைய கருவறையில் இருந்தார்கள், பிறகு அதுக்கப்புறம் வெளியே வந்தார்கள். அதே போல இமாம் தஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் அவர்கள், அவர்கள் தாயினுடைய கருவறையில் 2 வருடங்கள் வரைக்கும் இருந்திருக்கிறார்கள். 2 வருஷம் வரைக்கும் இருந்து பிறகு அவர்கள் பிறக்கும் பொழுது 2 பற்களோடு சிரித்த வண்ணமாக திறந்தார்களாம். 2 பற்களோடு சிரித்த வண்ணமாக பிறந்திருக்கிறாங்க. லஹாஜ் அப்படின்னு சொன்னா அதிகம் சிரிப்பவர் அர்த்தம். அதனால அவர்களுக்கு பெயரு தஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதேபோல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களது ஆயுளின்படி ஒரு குழந்தை 4 ஆண்டு காலம் வரைக்கும் தாயினுடைய கருவறையில் இருக்கலாம், இருக்கும், அதற்கு பிறகு கூட பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. முஹம்மது பின் அஜ்லான் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அவர்களது மனைவி 12 ஆண்டுகளில் 3 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு குழந்தையை அவர்கள் கருவில் சுமந்த காலம் 4 வருடம்,
அப்ப முன்னாங்க 12 12 வருஷத்துல அவங்க மூணு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. எனவேதான் தன்னுடைய மனைவியை இப்படி அழைப்பார்களாம், ஹம்மா லட்டல் ஃபீல், அதாவது யானை குட்டிகளை சுமக்கக்கூடியவள் அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்களாம். அதே போல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இஜ்திஹாத் ஆயினின்படி கல் வளர்ச்சி காலம் என்பது 5 ஆண்டுகள் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் ஜுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், 6 ஆண்டுகளிலிருந்து 7 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு குழந்தை தாயினுடைய வயிற்றில் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு பிறகுதான் பிரசவமாகும். இமாம் நிறைய பேர் திருமணம் முடிஞ்சிட்டு 1 வருஷம் ஆனோடனே குழந்தை இல்ல குழந்தை இல்லம்பாங்க, பிறகு 2 வருஷமாய் குழந்தை இல்ல குழந்தை இல்ல, 3 வருஷமாய் குழந்தை இல்ல, பிறகு 7 வருஷம் எங்களுக்கு குழந்தை கட்டிடப்பட்ட அல்லாஹ் இதுக்கு ஆரம்பமாகவே பவுண்டேஷன் போட்டதெல்லாம் தெரியாது. 2 வருஷம் கழிஞ்சு சிலர்களுக்கு பிறகுதான் திருமணமாகி 3 வருஷம் கழிஞ்சு பிறகு வேணாம், திருமணம் முடிச்ச உடனே 9வது வருஷம் பிறக்கணும்ங்க அல்லாஹ்வுக்கு நிர்பந்தமா? இல்ல, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் பணிகள் சேவைகளை எல்லாம் செய்தாலும் அல்லாஹ் நாடணும், அல்லாஹ் எப்ப விதைச்சாலும் தெரியாது, பிறகு அறுப்பான். திருமணம் முடிச்சு 7 வருஷம் கழிச்சு கூட பிறக்கலாம், திருமணம் முடிச்சு 6 வருஷம் கழிச்சு கூட பிறக்கலாம், திருமணம் முடிச்சு 2வது வாரத்துல பிறக்கலாம், ரெண்டாவது வருஷம் கழிச்சுல பிறக்கலாம், திருமணம் முடிச்சு 6வது மாதத்துலயும் பிறக்கலாம், 7 மாதத்துல பிறந்தால் பிறப்பறக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவான். அதுக்கெல்லாம் விளக்கம் உண்டு. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி நம்முடைய மதஹபின் இமாம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு குழந்தை 6 மாதத்திலும் பிறக்கலாம், அதிகபட்சமாக 2 ஆண்டுகள் வரைக்கும் தாயினுடைய கருவறையில் இருக்கலாம், 2 வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறார். எனவேதான் ஹனஃபி மதஹபின்படி ஒரு கணவன் இரண்டு ஆண்டுகளுக்குள் ஒரு கணவனாகவன் இறந்து போயிட்டான், 2 ஆண்டுகளுக்குள் அவனுடைய மனைவி ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால், கணவன் சேர்த்து 2 வருஷம் ஆகி போச்சு, அதுக்குள்ள இந்த பெண்மணி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க, பெற்றெடுத்தால் இவள் ஜினா செய்யவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தால், கணவன் இல்லாம எப்படி குழந்தை வந்துச்சு, அவ வேறு வழியில வந்திருக்கும், அப்ப அதற்கான ஆய்வுகள் நடந்து இவள் ஜினா செய்யவில்லை என்று ஊர்ஜிதமானால் பிறந்த குழந்தை இறந்தவரின் குழந்தைதான் அப்படின்னு பத்துவா கொடுக்கிறான். பிறந்த குழந்தை இறந்தவரின் குழந்தைதான், அந்த பெண் மீது நீங்க அவதூறு சுமத்தாதீங்க. அப்ப கணவன் இறக்கும் போது மனைவி கர்ப்பமாகி இருந்தால், கணவன் இறந்து போறாரு, அப்ப இறந்து போகக்கூடிய சமயத்துல மனைவி கர்ப்பமாகி இருந்தா இந்த பெண்மணி கணவன் இறந்தவொடனே இதா இருக்கணுமா இல்லையா? கணவன் இறந்த எத்தனை நாள் இதா இருக்கணும் சொல்லுங்க. 4 மாதம் பார்த்து நிறைய பேர் 40 நாள் வெளியே உடைய வந்துடுறாங்க, அது தற்போது 4 மாதம் 10 தினங்கள் அந்த பெண்மணி கணவனை இழந்ததற்காக துக்கம் கொண்டாடியே ஆக வேண்டும். 4 மாதம் 10 நாள் கழிச்சுதான் வெளியே வரணும். ஆனா கணவன் இறந்து போகும் பொழுது இந்த பெண்மணி கர்ப்பஸ்திரியாக இருந்தால் இவள் குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் இத்தாலியில் இருக்க வேண்டும். தெரியுமா பாருங்க, ஒரு கணவன் இறந்துட்டான், இந்த பெண்மணி நாளைக்கே குழந்தைய பெற்றெடுத்துறாங்க, முடிஞ்சு போச்சு, இத்தா காலம் முடிஞ்சது, இவங்களுக்கு 4 மாதம் 10 நாள் கணக்கு வராது. கணவன் இன்னைக்கு இறந்தார், நாளைக்கு இந்த அம்மா குழந்தைய பெற்றெடுத்துட்டாங்க, முடிஞ்சு. கணியத்திற்குரிய சகோதர பெரியவர்கள் இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய ரகசியத்தில் வைத்திருக்கிறான். எனவே அல்லாஹ்வினுடைய வல்லமையை விளங்கி அவனுக்கு பட்டு வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் மாற்றி உருவானாக. வாசர் தானவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்.